ஆயால் கொஞ்சமே கசப்பு இல்லாமல் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் பொரியல் பண்ணி நான் இன்னைக்கு இந்த சைஸில் மூணு பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காயை ஓரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த முள் மாதிரி இருக்கிற இந்த பார்ட்டை லேஸ் அப்படி சீவி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுக்கும்போது பாவக்காய வந்து கசப்பு தெரியாது. இந்த மாதிரி அந்த பார்ட்டை எடுத்துடணும். எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். பாவக்காயில் உள்ள சீடை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா பாவக்காயும் பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணிக்கூர் அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே ஊறட்டும். இப்படி பண்ணும்போது பாவக்காயில் கசப்பு தெரியாது, அதுக்காகத்தான் அப்படி இருக்கட்டும். ரெட்டாய் சூடு பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண 3 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம ஊற வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை இப்படி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. பாவக்காயும் அந்த எண்ணெயில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாவக்காய் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதக்கிக்கோங்க. பாவக்காயை ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. பாவக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் கரிஞ்சு போயிடும். வேகட்டும். மூடி எடுத்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாவக்காய் நல்லா வெந்துச்சு. இப்போ பொரியலுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக
வதக்கிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில். பாவக்காய் மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பாவக்காயில் உள்ள கசப்பு தெரியாது. ரைஸ் கூட, வெரைட்டி ரைஸ் கூட, சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இதுக்கெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளோட பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.